தனுஷ் அவர்கள் சிறந்த நடிகர் மட்டுமில்ல, சிறந்த தயாரிப்பில் மட்டுமில்ல, சிறந்த இயக்குனரும் கூட அப்படிங்கிறத தன்னுடைய பா பாண்டி அதாவது பவர் பாண்டி அப்படிங்கிற படத்தை இயக்குனது மூலம் அவர் நிரூபிச்சிருந்தார். அதற்கு அடுத்ததாக எஜே சூர்யா, நாகார்ஜுன், ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாம் வச்சு அவரும் நடித்து ஒரு பிரம்மாண்டமான பீரியட் ஆக்ஷன் படத்தை இயக்கிறதா அவர் அறிவிப்பு வெளியிட்டு பூஜையெல்லாம் போட்டாங்க. சில நாட்கள்லாம் ஷூட்டிங்கும் போச்சு. அப்புறம் சில காரணங்களால், குறிப்பாக ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக, அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. இப்போது அதே சாயலில் வேற ஒரு படத்தை அவர் இயக்க போகிறார். அதுதான் தனுஷோட 50வது படம். இந்த தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எஜே சூர்யாவர்கள் தனுஷுக்கு அண்ணனாக நடிக்கிறார். அது மட்டும் கிடையாது, மற்ற பல முன்னணி ஹீரோக்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம தெரிவிச்சிருந்தோம். இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படிங்கிற பல விவாதங்கள் ஓடிச்சு. நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பு வரை இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் தான் தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. அதற்கு காரணம், ஏற்கனவே கொடி படத்தில் தனுஷோட சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையும் அதே நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன காரணமோ, சம்பள பிரச்சனையா இல்லை கேரக்டர் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, த்ரிஷா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100% உறுதியாயிடுச்சு. இப்போது த்ரிஷாவுக்கு பதில் வேறு ஒரு முன்னணி ஹீரோயின்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். அந்த ஹீரோயினும் உடன்படவில்லை என்றால், வேற்றுமொழியிலேருந்து, ஹிந்தியிலேருந்தோ அல்லது தெலுங்குலேருந்தோ மலையாளத்துலேருந்தோ வேறு ஸ்டேட்லேருந்து ஹீரோயினை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஸோ த்ரிஷா அவர்கள் இந்த தனுஷ் 50 படத்தில் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை த்ரிஷா சரிப்பட மாட்டாங்க, த்ரிஷா ஈக்குவலாக வேறு ஒரு ஹீரோயின் தனுஷுக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க பேரையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.